தீபாவளிக்கு இந்த மைசூர் பாக் செஞ்சு கொடுங்க. செஞ்சவங்களுக்கு தங்க கப்பு நிச்சயம். வாயிலேயே மெல்ட் ஆகும், அவ்வளோ ருசியான மைசூர் பாக். பேசன் ஃப்ளவர் கப், இப்போ மெதுவாக வச்சுட்டு ஸ்லோலி வறுத்தெடுக்க வேண்டியதுதான். நல்லா ஒரு 10-15 நிமிஷம் வறுத்தோடனே நீங்கள் கையில் இப்படி எடுத்து பார்க்கலாம், அது நல்லா சூடாக இருக்கும் உங்களுக்கு தொட முடியாத அளவுக்கு. அதே நேரத்தில் நல்லா வாசனை வர ஆரம்பித்தோடனே நம்ம வந்து நெய்யை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடணும். இந்தமாரி நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு பக்கெட் தள்ளி வச்சுட்டு 2 கப் சீனி ஆட் பண்ணிக்கோங்க. பிளான்ட் பேஸ்ட் மில்க் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நம்ம சூடாக்கணும். இந்த அளவுக்கு நம்ம அதை வந்து சமைக்கணும், அதை கொதிக்க வைக்கணும். இந்தமாரி சீனி வந்து சொட்டு சொட்டாக ஊற்றும் போது இந்தமாரி நீட்டாக வரணும், ஒரு கம்பி பாகும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்தமாரி வந்துருச்சுன்னா ஷுட் பி ஓகே, வெரி நைஸ். இப்போ வந்து இந்த மிக்சரை வந்து நம்ம சுகருக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். டோடோல் மாரி இதை அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாரி நெய் வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். நான் வீகன் கீ யூஸ் பண்ணியிருக்கேன். Add some pistachio. என்னோட மைசூர் பாக் ரெசிபி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்தமாரி ஒரு பக்காஸில் நல்லா ஊற்றிட்டு நல்லா ஆற வச்சிட வேண்டியதுதான். ஸோ நல்லா ஆறின பிற்பாடு தான் நம்ம கட் பண்ணி பார்க்க போகிறோம்.